இப்போது அனைவரும் செய்யும் மோசமான தவறுகள். இனிமேலாவது இந்த தப்பு பண்ணாதீங்க. காதல் உறவுகளில் பர்ஃபெக்டான உறவு போல மகிழ்ச்சியை தரும் விஷயம் வேறொன்றும் இல்லை. உறவு பொறுத்தவரை அனைவருமே சில தவறுகளை செய்கிறார்கள். இந்த தவறுகளில் சில தவிர்க்க முடியாத தவறுகள் இருக்கலாம். ஆனால் சில தவறுகள் உறவை சிறப்பாக்க நாம் வேண்டுமென்றே செய்வதாக இருக்க வாய்ப்புள்ளது. இவ்வாறு உறவை சிறப்பாக்குவதாக நினைத்தும் நாம் செய்யும் இந்த தவறுகள் உண்மையில் நம் துணைக்கு நம்மீது உறவு மீதும் வெறுப்பை தான் உண்டாக்கும். இதை கருத்தில் கொண்டு படுக்கையில் தம்பதிகள் செய்யும் சில பொதுவான பாலியல் தவறுகள் என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபோர்ப்ளே உண்மையில் மிகவும் முக்கியமானது. திரைப்படங்களிலிருந்து நாம் அனைவரும் அறிவது என்னவென்றால், அவர்கள் உறவிற்கு நேரடியாகவும் விரைவாகவும் செல்கிறார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இது முற்றிலும் நேர்மாறானது. மகிழ்ச்சியான உடலுறவுக்கு மிகவும் தேவைப்படுகிறது. இது பொதுவான பகுதிகளுக்கு செல்வது மட்டுமல்ல, உங்கள் கூட்டாளியின் உடலின் பல வளைவுகளையும் ஆராய்வதை உள்ளடக்கியது. அதிகம் ஆராயப்படாத பகுதிகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்கள் துணை அதை எவ்வளவு விரும்புகிறார் என்பதை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஓரல் உறவிற்கு கட்டாயப்படுத்த வேண்டாம். வாய்வழி உறவு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றுதான். ஆனால் ஆண்களும் பெண்களும் செய்யும் பொதுவான தவறுகளில் ஒன்று தங்கள் துணையை வாய்வழி உறவு செய்ய கட்டாயப்படுத்துவது. சிலர் இது மிகவும் சங்கடமானதாகவும் கருதலாம். எனவே நீங்கள் அதற்கு தயாராக இல்லை என்றால் உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்பு அதை உறுதியாக கூறுங்கள். பாதுகாப்பற்ற உறவு இங்குள்ள பல தம்பதிகள் உடலுறவின் உணர்வை முழுமையாக அனுபவிக்க விரும்புகிறார்கள். நீங்களும் உங்கள் கூட்டாளியும் உங்களை பரிசோதித்து கொள்ளாவிட்டால் பாலியல் உறவு மூலம் பரவ நோய்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் பாதுகாப்பற்ற உறவு சுவாரஸ்யமானதாக இருந்தாலும் இது மிகவும் ஆபத்தானது. எனவே உறவின் போது பாதுகாப்பு அவசியம் மற்றும் எப்போதும் ஆணுறையை கையில் வைத்திருங்கள். மாதவிடாய் கால உறவு பெண்களின் மாதவிடாய் காலத்தில் உறவு கொள்ளக்கூடாது என்று பெரும்பாலான தம்பதிகள் நினைக்கிறார்கள். மாதவிடாய் கால உறவு என்பது அமைதியானது, உற்சாகமானது மற்றும் வேடிக்கையாக இருக்கும் என்பதில் உறுதியாக இருங்கள். ஹார்மோன்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் மாதவிடாய் கால உறவில் உச்சக்கட்டம் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்று பல ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. ஆனால் உறவு காலத்தில் அடிப்படை உறவு பொசிஷன்களை மட்டும் பரிசோதிக்கவும். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். மிகைப்படுத்தப்படும் பட்டியல்கள் உறவின் போது என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பட்டியலை எப்போது சார்ந்திருக்காதீர்கள். ஏனெனில் நீங்களும் உங்கள் துணையும் அதை அனைத்தையும் செய்ய வேண்டிய அழுத்தத்தை உணரத் தொடங்குவீர்கள். உறவு என்பது மெதுவாக எடுத்துக்கொள்வது, அதை அனுபவிப்பது மற்றும் இன்பத்தை கண்டுபிடிப்பது என்பதுதான். ஆனால் சில நேரங்கள் அது கடினமானதாகவும் விரைவாகவும் இருக்கலாம். உறவு விருப்பங்களின் பட்டியல்கள் மிக உற்சாகமானவை மற்றும் தன்னிச்சையானவை. ஆனால் அவற்றை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது உங்கள் உடலின் திறன்களை அவை மீறக்கூடாது.